பணி பாதுகாப்பு வேண்டி மனு கொடுக்க வந்த பெண்களிடம் காத்திருந்த இடத்திற்கு வருகை தந்து மனுவை பெற்றுக்கொண்ட திருவாரூர் மாவட்ட ஆட்சியர். திருவாரூர் மாவட்டத்தில் இன்று குறைதீர் மனு நாள் மாவட்ட ஆட்சியர் அரங்கில் நடைபெற்றது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் குன்றியத்தைச் சேர்ந்த பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயில் முன் மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் மனு அளிக்க கூடியிருந்தனர். இதனை அறிந்த திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கூடியிருந்த பெண்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் குன்றியத்தில் பிரதம மந்திரியின் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை பார்த்து வருவதாகவும் தாங்கள் எந்த அரசியல் கட்சியும் சேர்ந்தவர்கள் அல்ல என்றும் 100 நாட்களுக்கு குறைவாக அரசு உத்தரவின்படி பணிபுரிந்து வருவதாகவும் 100 நாள் வேலையில் 100 நாட்கள் நிறைவு பெறாத நிலையில் பணி நீக்கம் செய்ய முயற்சிப்பதாகவும் ஊராட்சி தலைவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மூலமாக தங்களை பணியை விட்டு நீக்கி புதிய பொறுப்பாளர்களை நியமிக்க முயற்சி செய்து வருகின்றனர் என்றும் எனவே தங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டியும் கேட்டுக் கொள்வதாக மனுவில் தெரிவித்திருந்தனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பணித்தள பொறுப்பாளர்கள் சுகந்தி, ரமா, அமுதா, மைனாவதி, ரேவதி, திலகவதி, வசந்தி உட்பட 50க்கும் மேற்பட்டோர் மனு அளிக்க வருகை தந்திருந்தனர். நாங்கள் வந்து குடவாசல் வட்டாரம் குடவாசல் தாலுக்கா அடிப்பூர் பஞ்சாயத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். 49 பஞ்சாயத்தில் உள்ள எல்லா பணித்தள பொறுப்பாளர்களையும் வந்திருக்கோம். நாங்கள் வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் பணித்தள பொறுப்பாளராக நாங்கள் வந்து பணி புரிஞ்சுருக்கோம். 100 நாள் நாங்கள் பணி புரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள நாட்கள் நாங்கள் எங்கே போகிறது? அதனால் வந்து இந்த 100 நாள் திட்டத்தை எங்களுக்கு வந்து நிரந்தர பணியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு செய்து கொடுக்குமாறு பணிகளுடன் கேட்டுக் கொடுக்கிறோம். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆடிப்பிடியூர் ஜி வசந்த்